சார், ரொம்ப வணக்கம். அன்புடன் பிரியா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லாங் லென்த் வீடியோ இனிமேல் கண்டினியூஸாக வரும். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங், ஒன் காமனான ஒரு ஸ்கேல்ப் இஷ்யூ தான். கண்டிப்பாக டேண்ட்ரஃப்ன்றது ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் எல்லாருக்குமே வந்திருக்கும். டேண்ட்ரஃப் பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுப்பீங்க. லைக் எனக்கு டேண்ட்ரஃப் வரும்போது நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ட்ரீட்மெண்ட்ஸ், டிஐஒய் ரெசிபீஸ், எந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும், என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும், எல்லாத்தையுமே இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் வேறு வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். எஸ், ஏன்னா எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்காக டைம் லைன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொறுமையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடைசியில் நானே எதனால டேண்ட்ரஃப் வருது, அதோட காசஸ், ரீசன் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேண்ட்ரஃபோட எப்படி டீல் பண்ணது, எப்படி அதை குவிக் ஃபிக்ஸ் நம்ம கொண்டுட்டு வர்றதுன்றதை பற்றி தான். ஸ்பெஷலி ஃபார் ட்ரை ஸ்கேல்ப், எத்தனை வருஷத்தில் இவ்வளோ பெரிய முடியை ஹேண்டில் பண்ணும்போது ஒரே ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்திருக்கு. ட்ரஸ்ட் மீ, அது வந்து என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். பிகாஸ் எதனால் இப்படி வந்திருக்குன்னு தெரியாமல் ஒரு குழப்பிக்கிட்டு இருந்த அந்த டைமில் நான் டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக இது ஃபர்தராக எனக்கு வந்துச்சுன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு கிரேசி வியர்டான ஒரு சொல்யூஷன் இல்லை ட்ரீட்மெண்ட் தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸ்பெஷலி ஃபார் ட்ரை ஸ்கேல்ப் பீப்புள், நாட் ஃபார் ஆயிலி ஸ்கேல்ப். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரை ஸ்கின் இருந்தால் எப்படி ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி லைட் வெயிட்டடான ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபார் ட்ரை ஸ்கின் பீப்புள், ட்ரை ஸ்கேல்ப்பில் நீங்கள் வந்து நைட் டைம் மாய்ஸ்சரைசரை மசாஜ் பண்ணி, எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கோ லைட்டாக மசாஜ் பண்ணி அப்படியே தலையை முடிய ப்ளீட் பண்ணிவிட்டு பாய்ஸாக இருந்தால் அப்படியே விட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டு மறுநாள் காலையில் ஃபர்ஸ்ட் விஷயமே நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். மைல்டு ஷாம்பூ அந்த மாதிரி கிளென்சர்னாலையும் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸ்மீ, இது வந்து இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது நான் இந்த ஒரு வேலையை பண்ணினேன். பிகாஸ் அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே ஷாம்பூலாம் டாக்டர் ஃபீயே வந்து 1000 ருபி, பட் அந்த ஷாம்பூ, நான் சாப்பிடக்கூடிய மெடிசன் அப்படின்னு சொல்லி 8000 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக நான் கேட்டபோது அந்த டாக்டர் சொன்ன விஷயம் இது, அது என்ன விதமான மாய்ஸ்சரைசர்னாலும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கணும், இன்க்ரீடியன்ஸே கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ண, அலோவேரா ஜெல் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணினேன். நம்மளோட ப்ராண்டில் அப்போ லான்ச் பண்ணது, நான் உங்களை அதுதான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு என்ன ஒரு மாய்ஸ்சரைசர் சூட்டபிளாக இருக்கும்னு தோணுதோ, உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்க அந்த ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி முடிச்சோன்னே அந்த ஃப்ளேக்கி ஸ்கின்லாம் இருக்கும் இல்லையா, டேண்ட்ரஃபாக இருக்கும்ல, பொடுகுன்னு நம்ம சொல்கிறோம், அது எல்லாமே போயிடுச்சுங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் எப்படி இவ்வளோ நாள் சொல்ல மறந்தேன்றனால தான் ஃபர்ஸ்டே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள், ஸ்பெஷலி ஃபார் ட்ரை ஸ்கேல்ப் பீப்புள். இன்னொன்று கேட்பீங்க, அது எப்படி ஸ்கின்ல போடுறது நம்ம தலைமுடிக்கு போடலாமா அப்படின்னா, கண்டிப்பாக போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கேல்ப்புன்றது நம்ம ஸ்கின்னோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதனால யூஸ் பண்ணுறதுனால தப்பே இல்லை. ஓகேவா? நம்பர் 2, ட்ரை ஸ்கேல்ப்போ ஆயிலி ஸ்கேல்ப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப இச்சினஸ் இருக்குன்னா, எனக்கு லக்கிலி இந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை, பட் என்னோடய டாக்டர் கேட்கும்போது இச்சினஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ரொம்ப அரிப்பு சொறிக்கிற எடுக்கிற தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுனா சூப்பராக அவங்களோட இச்சினஸ் போயிடும்ன்றதை அவங்க சொன்னாங்க. இது வந்து நிஜமாகவே இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. எப்படி நான் சொல்கிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஜஸ்ட் சொன்னேன், அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதுவும் சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும், ராத்திரி நேரத்தில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே மைல்டான ஷாம்பூ அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடணும். வெரி சிம்பிள், எஃபெக்டிவான ஒரு வே. நம்பர் 3, நிறைய பேருக்கு காமனாக நம்ம ப்ராண்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ தாங்கன்னு. எஸ், கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஸ்பெஷலான ஷாம்பூ தான் யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் நிறைய ஷாம்பூ இருக்குது ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூன்னு சொல்லி, பட் இதில் எது யூஸ் பண்ணலான்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு என்னோடய டாக்டர் சொன்ன ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அது ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ ஆக கருதப்படும்ன்றதை சொன்னாங்க. லைக் நான் ஸ்க்ரீனில் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், இந்த சைடு இந்த சைடில் நடுவில் இங்கே இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், இந்த இன்க்ரீடியன்ஸில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் உங்களோட ஷாம்பூ இல்லை ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூன்னு நீங்கள் வச்சுருக்க ஷாம்பூவில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ப்ராப்பராக உங்களோட டேண்ட்ரஃப்குள்ளே போய் ஒர்க் ஆகும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ஷாம்பூவுமே சரி நீங்கள் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா
மேலேருந்து கீழே மேலே வந்து வாட்டர்னு இருந்ததுன்னா வாட்டர் தான் அந்த ப்ராடக்டில் ஜாஸ்தியாக செய்யப்பட்டிருக்கு, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்டில் உள்ள எந்தாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தால் கூட இட்ஸ் சூப்பர் ஃபைன், பட் உங்களோட அந்த ஷாம்பு லிஸ்ட்டில் ஒரு 3-4 இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் சாலிசிலிக் ஆசிட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூன்னு நீங்கள் ஒன்று வாங்குறீங்க, அதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது பட் லாஸ்ட்டில் இருக்குன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க், சும்மா ஒரு ஏமாத்திர வேலை மாதிரி தான். ஸோ இதுதான் என்னோடய டாக்டர் என்கிட்ட சொன்னது. ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒன்றுமே நம்மளே ஒரு நல்ல ஷாம்புவை பிக் பண்ணி தந்துடலான்னு சொல்லி இப்போ கமர்ஷியலாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு விற்கப்படுற ஷாம்பு ஒரு 10 ஷாம்புவை எடுத்து பார்த்தேன். அதான் எந்த ஒரு ஷாம்புலையுமே இந்த லிஸ்டில் உள்ள எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை, 1 or 2 இருக்குது, அதுவும் லாஸ்ட்டில் இருக்குது, லைக் லாஸ்ட் ஃபியூ இன்க்ரீடியன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அப்படின்னு கேட்டு ஒருத்தவங்கள்கிட்ட வாங்குறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல, கிளியராக இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஷாம்பு வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா இந்த ஷாம்புவை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுல தான் மேஜர் ப்ராப்ளமே. நீங்கள் நார்மலாக ஷாம்பு வாஷ் பண்ணுற மாதிரி டேண்ட்ரஃப் உள்ள பீப்புள் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஹைஜீன் ரொம்ப முக்கியம், ரெகுலராக அவங்க வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட ப்ராப்பரான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷாம்புவை ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜ் வந்து வாரத்தில் 4 இல்லை டெய்லி கூட நீங்கள் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப மோசமாக டேண்ட்ரஃப் இருக்குன்னா டெய்லி யூஸ் பண்ணுங்கள், பட் கொஞ்சம் உங்களுக்கு கிராஜுவல் ஆகிடுச்சு எனக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னும் போது அல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 2 வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸிங் யுவர் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். பிகாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும்போது அதுவே ஸ்கேல்பை சம்டைம்ஸ் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ மேக் ஷுர் அபவுட் தட். கலர்டு ஹேராக இருக்குது அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா இந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களோட ஷாம்புவில் இருக்கக்கூடாது, ஸ்பெஷலி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு சொல்லி அதில் இருக்கும், அதில் இருக்கவே கூடாது. காமனாகவே நம்மளோட ஊரில் விற்கிற டேண்ட்ரஃப் ஷாம்புவில் ட்ரையிங் ஏஜென்ட் மெத்தனால் சேர்ப்பாங்க, விச் இஸ் சூப்பர் அன்சேஃப். ஏன்னா அது வந்து நம்மளோட ஸ்கேல்பை வந்து ரொம்பவே ட்ரை ஆகும், டேண்ட்ரஃப் போகுதோ இல்லையோ உங்கள் முடி ரொம்பவே ட்ரை ஆயிரும் ஃபார் லாங்கர் டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸும் அதில் இருக்கக்கூடாது உங்களோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவில். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு உங்களோட ஷாம்புவை வாங்குங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிஐஒய் ரெசிபி இது வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஃபெனுக்ரீக் வெந்தயம் அது வந்து 2-3 tablespoons ஓவர் நைட் சோக் பண்ணிக்கணும். எஸ் நீங்கள் வந்து கோல்டு பாடியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு நான் செகண்ட் சொல்கிறேன். ஸோ இதை சோக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. டேண்ட்ரஃப் உள்ள எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது, மைல்டு அண்ட் மீடியமாக இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். வெந்தயம் சோக் பண்ணின அந்த ஒரு வெந்தயமும் அதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆம்லா பவுடர் நான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் நெல்லிக்காவாக கிடச்சா கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் 2-3 tablespoons லைக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க, நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் மைல் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி எடுங்க, இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. சப்போஸ் உங்களுக்கு கூல் பாடினா கண்டிப்பாக கர்ட் 1 spoon ஹனி பிளஸ் லெமன் 2 tablespoons இதை யூஸ் பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, முடிகளுக்கு கிடையாது, நல்லா க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம முடிகளில் சிக்காமல் இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் டேண்ட்ரஃப்? டேண்ட்ரஃப்னா என்னென்னா ஒரு வியாதி கிடையாது, இட் இஸ் அ கண்டிஷன். பேசிக்லி நம்மளோட ஸ்கேல்ப் அதாவது இந்த முடி வளர்கிறதுக்கு கீழே இருக்கு இல்லையா, ஸ்கேல்ப் வந்து ஒரு ஸ்கின், அதில் வந்து ஃப்ளேக்கியாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, லைக் அப்படியே துண்டு துண்டாக வரும் இல்லையா, ட்ரை ஆகி வரும் இல்லையா, வந்து ட்ரை ஆகி அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகி வெளியில் வரும், அது வந்து இச்சினஸ் இருக்கும், இரிட்டேட் ஆகும், ரேஷஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஆகும்போது இதை தான் நம்ம டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். ஃப்ளேக்கி ஸ்கின்னை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அது ஸ்கின்ல விழுகும், ஸ்கின்ல ஃபேஸ்லலாம் விழுகும், அதனால நமக்கு ஸ்கின்ல ஆக்னீஸ் எல்லாம் வரும். இதுதான் வேர்ஸ்ட் பார்ட்டாக போகும். ஆல்சோ இன்னொரு ஒரு வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா நமக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்கு, அது கண்டிஷன் அந்த ஒரு கண்டிஷனை நம்ம வந்து சரி பண்ணாமே வச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் ஆகும். நான் ஒன்ஸ் ஒரு வாட்டி எனக்கு டேண்ட்ரஃப் வந்ததுன்னு எல்லா பெயிண்ட சொன்னாங்க, நீ வந்து சரியா தலையில வந்து ஷாம்பு வாஷ் பண்ணி எடுக்கல, அதான் ஷாம்புலாம் வெள்ள வெள்ளையா நிக்குதுன்னு. பட் டு பி வெரி ஹானஸ்ட் அது கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா நம்மளோட ஹைஜீன் ப்ராப்பராக நம்ம வந்து ஹைஜீனிக்காக இல்லை, சுத்தமாக இல்லை, சுகாதாரமாக இல்லைன்னா தான் டேண்ட்ரஃப் வரும். பிகாஸ் டேண்ட்ரஃப் வரதுக்கான மெயின் மெயின் ரீசன் நம்ம ஸ்கேல்ப் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இல்லாதனால வேர்வை அழுக்கு இயற்கையாகவே வந்து அந்த ஸ்கேல்பில் உள்ள போர்ட்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற நேச்சுரலான ஆயில்
ஃபீல், அதில் அழுக்கு வேர்வை எல்லாம் போய் சேர்ந்து ஒரு பில்டப் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். லைக் டெட் ஸ்கின் செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ணலைன்னா அது ஃப்ளேக்கியாகவே வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணாதவங்களுக்கும் இதெல்லாம் பார்க்கலாம், லைக் டேண்ட்ரஃப். அதெல்லாம் காசஸ் ஆஃப் டேண்ட்ரஃப், நம்ம பாடியில் வந்து ரொம்ப சூடு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும், யூரினரி போகும்போது எரிச்சல் வரும், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலலாம் எரியும், நாக்கில் வாயிலெல்லாம் புண்ணு வரும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆச்சுன்னா இன்ஷியம் பார்த்துக்கோங்க, இது எனக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது வந்து ஜாஸ்தி ஆச்சு, நம்ம பாடி வந்து இதோட சண்டை போட்டு இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு டேண்ட்ரஃப் வரப்படும். இது வந்து டெக்னிக்கலாக ஒரு சில வார்த்தைகள், ஸோ மேபி சயின்ஸ் இல்லை டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பேட்சி ஸ்கின், ஃப்ளாக்கி ஸ்கின் இதெல்லாம் வந்து ஸ்கேல்பில் வரும். இது ஒன் ஆஃப் தி ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம ட்ரையான ஸ்கேல்ப் இருக்கிறவங்க இல்லைன்னா நார்மலாக ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் உள்ள ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்கேல்புக்கு வரும். ஸோ அதனாலேயும் டேண்ட்ரஃப். ஸோ இந்த ஒரு டெர்மடைட்டிஸ் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு வியர்டான விஷயம், இது வந்து தி வர்ஸ்ட், இது வந்து ரொம்ப இச்சினஸ் வரும், அன்மேனேஜபிளாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ட்ரீம்லி இருக்கும், இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக டாக்டர்ஸை போய் அணுகி அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தமாரி தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ தட் ஐ ஹோப் யுல் பி என்கேஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அன்புடன் பிரியா. பாய் பாய்.